சரி நம்ம நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா இதோட ஸ்மார்ட் கட் ப்ரோ அந்த மாதிரி ஒரு product today டெமோ இது வந்து கம்ப்ளீட் ஆஃப்லைன் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இது வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளாலே வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்க்கு தேவைப்படுது என்னது அதுக்குள்ளாலே இருக்குது ப்ரொஜெக்ட்ஸும் எது இருந்தாலும் சீக்கிரமா நிமிஷத்துக்குள்ளாலே முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெடி டு யூஸ் மாதிரி யார் இருந்தாலும் இதுக்குள்ளால சீக்கிரமா வேலை கொடுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளால செஞ்சு வச்சிருக்கோம் கண்டிப்பா மார்க்கெட்ல பாத்துட்டுனா ஏகப்பட்ட காம்படிட்டர் ப்ரொடக்ட் எல்லாம் உங்களால வந்து பார்க்க முடியும் ஆனா அதோடு சேர்த்து வச்சு இதுக்குள்ளால பாத்துட்டினா நிமிஷத்துக்குள்ளாலே இருக்கிறத வேலை முடிச்சு கொடுக்கலாம் ஆனா இதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் புரியணும் அப்படி கிடையாது அவங்க வந்து ரொம்ப பெடுப்பு இருக்கணும் அப்படி கிடையாது அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை ரோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் புரிய வச்சுருக்குனா திடீர்னு இருக்கிறத வேலை இருக்கிற வேலைன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படி இருக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் இல்லன்ச்சி வந்து சாங் போர்ட்ரேட் சாங்ஸ் பண்ணோம் அப்படி எது இருந்தாலும் சார் இந்த சின்ன ரெண்டு மூணு ஸ்டெப் பார்த்தா போதும் யார் இருந்தாலும் அவங்களால வந்து சீக்கிரமாக வேலை முடித்து கொடுக்க முடியும் ஆனால் இதோட சேர்த்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா இருக்கிறத வேலை ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஆடியோ தேடணும் ஃபில்டர் போடணும் டிரான்ஸிஷன் போடணும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை மொத்தமாக பார்த்துட்டுனா காலையிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டுனா அந்த வேலை வந்து முடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துரும் அதே வேலை இதுக்குள்ளால சார் நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம் அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் புரிய வச்சுக்கோங்க இது வந்து எப்படி ஈஸிலி வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அதுதான் நம்ம இங்க போகுது ஓகே அதோட டெமோ தான் சரி இப்போ வந்து டெமோ ஆரம்பிச்சுக்கலாம் எப்படி இதுக்குள்ளால ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்பா இருங்க சார் இதுக்குள்ளால ஆயிரத்துக்கு மேல இதுக்குள்ளால ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இதுக்குள்ளாலே போய் அப்புறம் பாருங்க ஏகப்பட்ட லிஸ்ட் எல்லாம் இருக்கு எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கிடைச்சதாகும் வருஷன்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் டெமோ எல்லாமே ஃப்ரீ தான் இதுக்குள்ளாலே ஒரே ஒரு தான் இந்த மாதிரி நீங்க மறுபடியும் நான் அதை விஷயத்துல வந்துடலாம் முதல்ல இருக்குது ஒரு ப்ரொஜெக்ட் நான் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் நான் இதுக்குள்ளால ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் நீங்கள் இருக்கிற எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நீங்கள் அதுக்குள்ளாலே பண்ணணுன்னா சார் உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நாள் எடுத்துடும் புரிய வச்சுங்க ஆனால் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து என்னன்னா இருக்குத ஆளுகள் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் இருக்கணும் புரியுதா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாலே அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆள் எக்ஸ்பெர்டாக இருக்கணும் ஆனால் இதுக்குள்ளாலே அப்படி எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாலே யார் இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துக்கலாம் அதுதான் இந்த ப்ரொடக்டோடைய அட்வான்டேஜ் புரிய வச்சுக்கோங்க இப்போ கூட பாருங்க நான் இதுக்குள்ளாலே போட்டுருக்க இந்த ப்ரொஜெக்ட்ஸ் ஓகே கொஞ்சம் நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்துடுங்க இதோட கொஞ்சம் டெமோ நான் உங்களுக்கு காமிச்சிக்கலாம் பாருங்க ஓகே இதுக்குள்ளாலே நான் உங்களுக்கு வந்து அதோட டெமோ உங்களுக்கு காமிச்சுக்கலாம் ஓகே

பஃபரிங் இருந்துடலாம் அவங்க வந்து நெட்ல பாக்கும்போது கொஞ்சம் பஃபரிங் இருக்கலாம் இதோட லிங்க் நான் கிடைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து நெட்ல கிடைச்சிக்கலாம் ஓகே இப்போக்கு வந்து நான் சொல்ல வர்ற விஷயம்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் பாருங்க இதுக்குள்ளால இருக்கிற இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் நீங்களே வந்து மீதி ப்ரொடக்ட்லலாம் எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்ல வந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்துடும் இல்லையா இதே வந்து இந்த ப்ரொஜெக்ட் எவ்வளவு நிமிஷத்துக்குள்ளால யார் இருந்தாலும் மறுபடியும் நான் கேட்கலாம் யார் இருந்தாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் புரியாம இருக்கலாம் அவங்க வந்து எடிட்டிங் எப்படி என்னதுன்னு தெரியாம இருக்கலாம் புரியுதா அவங்க யார் இருந்தாலும் சீக்கிரமா பண்ணி கொடுத்துக்கலாம் அது வந்து எப்படின்னா ஸ்டெப்ஸ் மட்டும் புரியா போதும் ஸ்டெப்ஸ்னா எப்படி இது வந்து எப்படி செய்யணும் அது மட்டும் பார்த்தா போதும் புரியுதா அது வந்து இங்க பாருங்க எவ்வளவு அருமையான இதுக்குள்ளால பண்ணிக்கலாம் எவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தர் பழகலாம் பாருங்க இப்ப இந்த மாதிரி டைட்டில் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் சாங்ஸ் இருக்கலாம் போர்ட்ரேட் சாங்ஸ் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி எது இருந்தாலும் யார் வேணா பண்ணிக்கலாம் புரியதா இங்க ஈஸியா வந்து ஒருத்தர் கத்திக்க முடியும் எப்படின்னு பாருங்க இருக்கிற இந்த ப்ரொஜெக்ட் அப்படியே முதல்ல ஓபன் பண்ணி அப்புறம் இதுக்குள்ளாலே முதல்ல நான் காமிச்சுக்கலாம் பாருங்க பயப்படாமல் இருங்க இதுக்குள்ளாலே இருக்கிறத ட்ராக்ஸ் எல்லாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இருக்கிறதை எடிட்டிங் நம்ம எப்படி முடிச்சிருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளால கட் கட்டெல்லாம் பண்ணி ஆடியோ எல்லாம் சிங்க்ரோனைஸ் பண்ணி அதோட பீட்டெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நம்ம இதுக்குள்ளாலே பண்ணி வச்சிருக்கோம் ஓகே எந்த ப்ரோடக்ட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் செய்யணும் கட் டு கட் ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு ஆடியோ சிங்க்ரோனைஸ் எல்லாம் பண்ணி செய்யணுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் எடுத்துவிடும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துவிடும் இல்லைன்னு கூடி ஒரு நாள் எடுத்துவிடும் எக்ஸ்க்ளூதிவாக பண்ணணும் இல்லையா ஆனால் இதே இதுக்குள்ளே நிமிஷத்துக்குள்ளாலே நிமிஷத்துக்குள்ளாலே யார் இருந்தாலும் முடிச்சுக்கலாம் அதுதான் இந்த இந்த ப்ரொடக்டோட ஸ்பெஷாலிட்டி புரிய இப்போ முதல் முதல்ல என்ன இருக்கும் ஒரு விஷயம் இருக்கலாம் டைட்டில் இருக்கலாம் இது வந்து ரீஜினல் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சீக்கிரமாக மாற்றலாம் பாருங்கள் இதுக்குள்ளால் இருக்க இந்த டைட்டில் உங்களால் வந்து மாற்றணும் இது வந்து எப்படி பண்ணலாம் ரைட் கிளிக் கிளிக் கொடுங்க முதல்ல அப்புறம் ரைட் கிளிக் கொடுங்க இது வந்து எப்படி பண்ணலாம் ஓப்பன் ஐ டைட்டில் கொடுங்க இது வந்து அப்படி ஐ சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும் எதுவும் இது ரொம்ப தலையல்ல எதுவும் ஓட்டாமல் இதுக்குள்ளால வந்து இப்போ வந்து டைட்டில் டபுள் கிளிக் கொடுத்து மாத்தலாம் இல்லைன்னு கூட இதோட ஸ்டைல் மாத்தலாம் எது இருந்தாலும் திடீர்னு பண்ணி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் சேவ் அவ்வளோதான் உங்க ப்ரொஜெக்ட் கூட எது டைட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மாத்தலாம் புரியுதா ரொம்ப ஈஸியா வந்து ஒருத்தர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் இது வந்து இந்த ஸ்டெப் மட்டும் புரிய வச்சா போதும் அவங்க டைட்டில் இங்க மாறி இருக்கும் பாருங்க

மூணே மூணு ஸ்டெப்பில் இது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் புரியுதா இந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற கிளிப் வந்து உங்கள் கஸ்டமருடைய கிளிப்பாக வந்து மாற்றலாம் எவ்வளோ ஈஸி பாருங்கள் இருக்கிற கிளிப் இருக்கிற ப்ரொஜெக்ட் உள்ளால் இருக்கிற கிளிப் வந்து என்ன பண்ணிக்கணும் முதல்ல பாருங்கள் பொறுமையாக வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் புரியுதா இருக்கிற கிளிப் வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் கொடுங்க செலக்ட் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிக்கணும் பாருங்கள் ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் ஹைலைட் இன் பீன் இதுக்குள்ள இருக்க ஒரு அட்வான்டேஜ் அட்வான்ஸ் ஃபீச்சர் பாருங்க இன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் இதே வந்து ஒரே ஒரு கிளிக் இதோட வந்து கட் வந்து இது வந்து கிளிக் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி பின் நம்ம ப்ரொஜெக்ட் உள்ளாலே நம்ம பின் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இந்த கிளிப் எந்த கிளிப் நம்ம ப்ரொஜெக்ட் உள்ளாலே அந்த கிளிப் யூஸ் பண்ணியிருக்குது எந்த இடத்துல இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு உங்களுக்கு வந்து காமிச்சிடும் புரியுதா அந்த பின்க்குள்ளாலே அந்த ஃபோல்டருக்குள்ளாலே அந்த கிளிப் எங்கே இருக்கும் அது வந்து காமிச்சிடும் புரியுதா இது வந்து புரிய வச்ச அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஸ்டெப் என்னன்னா

இந்த கிளிப்பை வந்து மாற்றணும்னா இது அப்படியே சார் டிராகன் ட்ராப் உங்கள் வேலை முடிஞ்சுது பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க இப்போக்கு இருக்கிற இந்த கிளிப்பை வந்து இருக்கிற ப்ரிவியூக்குள்ளால் இருக்க கிளிப்பை வந்து பாருங்க என்னுடைய கிளிப்பை வந்து மாறிடுச்சு பாருங்க எவ்வளவு ஈஸி புரியுதா இதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் அவங்க வந்து பெரிய எடிட்டர் அப்படி எதுவும் இல்ல புரியுதா யார் இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாருங்க சார் இது வந்து பண்ணிக்கலாம் ஆனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிடிக்காம இருக்கலாம் கண்டிப்பா இதோட டிரான்சேக் உங்களுக்கு பிடிக்காம இருக்கல எது இருந்தாலும் அது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது மீதி ஓகே இப்போ இருக்கிற ப்ரொஜெக்ட் உள்ளாலே சார் மறுபடியும் பாருங்க இந்த போட்டேஜஸ் வந்து உங்க கஸ்டமர் போட்டேஜஸா வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் இருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருக்கலாம் டிஇ எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து புரிய வச்ச அப்புறம் இருக்கிற கிளிப் வந்து எந்த கிளிப் வந்து உங்க கிளிப்பா வந்து மாத்தணும் அது வந்து இங்க செலக்ட் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிக்கணும் ரைட் கிளிக் கொடுக்கணும் ஹைலைட் இன் பின் கொடுக்கணும் புரிதா இது ரெண்டாவது ஸ்டெப் ஓகே ரெண்டாவது ஸ்டெப்ல ஹைலைட் இன் பின் கொடுத்துனா அந்த கிளிப் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளால அந்த பின் குள்ளால எங்க இருக்கும் காமிச்சிடும் அது வந்து புரிய வச்ச அப்புறம் அது வந்து மறுபடியும் கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்க போட்டு வச்சிருக்க எந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரர் அந்த விண்டோஸோட இது ஆப்ஷன் தான் இதுக்குள்ளால எந்த கிளிப்பா வந்து வந்து மாத்தணும் அது வந்து இதுக்குள்ளால டிராகன் அண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இதுக்குள்ளால இந்த மாதிரி எந்த கிளிப் உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இதுக்குள்ளால இருக்கிற எது கிளிப் இருந்தாலும் சார் இதே வந்து என்ன பண்ணிக்கலாம் இது வந்து இதுக்குள்ளால டிராகன் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் புரியுதா இது வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கலாம் இல்லைன்னு வந்து இந்த கிளிப் இருக்கலாம் இல்லையா இது வந்து அப்படியே இதுக்குள்ளால கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் உங்க வேலை முடிஞ்சிருக்கும் பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து உங்க கிளிப் இங்கே மாறிடுச்சு புரியுதா ஆனா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா சார் அதுக்குள்ளால ஸ்லோ மோஷன் இருக்கலாம் அதுக்குள்ளால பில்டர்ஸ் போட்டிருக்கும் டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்கும் அது எல்லாமே அப்படிதான் இருக்கும் புரியுதா அதோட கட்டிங்கும் அதோட லிரிக்ஸும் அதோட சிங்க்ரோனைசேஷனும் எல்லாமே அப்படி இருக்கும் இது இதோட அட்வான்டேஜ் புரியுதா ஆனா திடீர்னு உங்களுக்கு வந்து எதுவும் ட்ராக்ல எதுவும் தொந்தரவு பண்ணாம எல்லாமே இதுக்குள்ளாலே ரெடி டு யூஸ் இருக்கும் புரியுதா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா உங்க வேலை முடிஞ்சிருக்கும் புரியுதா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டுனா உங்க வேலை முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் சார் இதுக்குள்ளால் நான் இது பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மீதியிலும் மீதி புடக்கலும் நீங்களால் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப நிமிஷம் எடுத்துடும் இல்லையனு வந்து ரொம்ப நாள் எடுத்துடும் ஆனால் இங்கே இதோட ரொம்ப அட்வான்டேஜ் இது ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட்டிங் பின் கொடுங்க இந்த ப்ரொஜெக்ட்குள்ளால் அந்த கிளிப் எங்கே இருக்கும் அந்த பின் பின்குள்ளால் எந்த இடத்துல எந்த ஃபோல்டருக்குள்ளால் திடீர்னு காமிச்சிடும் திடீர்னு வந்து உங்கள் கிளிப்பை வந்து இதுக்குள்ளால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியா போதும் புரியுதா இதுதான் இதோட அட்வான்டேஜ் பாருங்கள் இது இருக்கிற கிளிப்பை வந்து அப்டேட் பண்ணோம் கண்ட்ரோல் கொடுங்க ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கொஜெக்ட் உள்ளாலே அந்த கிளிப்பை வந்து மாறிடுச்சு எவ்வளவு ஈஸி புரியுதா இதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்கலாம் சார் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் கேள்வி இருக்கலாம் அது வந்து அப்புறமா நான் மறுபடியும் பேசலாம் இப்போ வந்து பாருங்க இதே மாதிரிதான்

இந்த கிளிப்புடைய இடம் அதுக்குள்ளால உட்கார வச்ச இடம் சரியா வரல இல்லையா அந்த இடம் இன் அவுட் சரியா வந்து உட்கார வைக்கணும் இப்ப வந்து மானந்தா காமிச்சிருக்கும் ஸ்கை தான் வந்துட்டு இருக்கும் இல்லையா அது வரக்கூடாது எனக்குனா என்ன போடணும் அதுக்குள்ளால எனக்கு வந்து ஹால் போடணும் இல்லையோ வந்து அதுக்குள்ளால இந்த கிளிப் சரியா கிளிப் எப்படி இருக்கும் பாருங்க முதல்ல அந்த சரியா கிளிப் பாத்துக்கலாம் அப்பதான் உங்களால் வந்து புரிய வைக்க முடியும் சரி இந்த கிளிப் வந்து பாருங்க இப்ப இருக்கிறது ஏதோ அந்த ஸ்கை தான் ஆனால் இந்த கிளிப்புக்குள்ளால இருக்கிற இந்த இடம் இல்லை வந்து இந்த போர்ஷன் இங்கே இருந்து மோமெண்ட் வரணும் அப்படின்னு இருந்தால் புரியுதா இது சரியா வந்து இந்த இடம் தான் அதுக்குள்ளால தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிடுங்க அப்படி இருந்தா நம்ம எப்படி பண்ணிக்கலாம் சார் ரொம்ப தலையோட்ட எதுவும் அவசியமே கிடையாது பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து பழகலாம் இதே வந்து போட்ட அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் மறுபடியும் பாருங்க இதே வந்து முதல்ல என்ன பண்ணிக்கலாம் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க இன் பின் கொடுத்த அப்புறம் அந்த கிளிப்பு எது கிளிப் இருந்தாலும் நீங்க வந்து அது முதல்ல இதுக்குள்ளால கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுன்னா அது இதுக்குள்ளால மாறிடும் எதுக்குள்ளாலே நம்ம இருக்கிற ப்ரொஜெக்ட் உள்ளாலே மாறிடும் ஆனா உங்க விஷயம் என்னன்னா இதே ப்ரொஜெக்ட் உள்ளாலே இந்த கிளிப்புட இடம் அந்த இன் அவுட் இடம் சரியா உட்கார வைக்கணும்னா எப்படி அருமையான இல்லை வந்து எவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தர் பண்ணலாம் பாருங்க டபுள் கிளிக் கொடுத்தா போதும் ஏன்னா இருக்கிற கிளிப் நீங்க போட்டு வச்சிருக்க கிளிப்பு வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்க கிளிப்ல வந்து டபுள் கிளிக் கொடுத்துன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலாமே உங்க கிளிப் வந்து ப்ரிவியூ பேனல் வந்துடும் எதுக்குள்ளால பிரிவியூ பேனல் குள்ள பிரிவியூ கேனல் வந்துட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும் இதுக்குள்ளாலே அப்படியே போயிட்டுனா ஒரு கிராப் ஆப்ஷன் கொடுக்க முடியும் பாருங்க மேலே ஒரு எல்லோ லைன் இருக்கும் கீழே வந்து ஒரு சின் சின்ன ஒரு லைன் இருக்கும் பாருங்க இதுக்குள்ளாலே இந்த லைன் இந்த லைன் சார் அப்படியே தள்ளி வச்சா போதும் பாருங்க இது வந்து அப்படியே தள்ளிட்டுனா என்ன ஆகுதுன்னு பாருங்க என்னோட இருக்கிற ப்ரிவியூக்குள்ளாலே அப்படியே அந்த இன் அவுட் மோஷன் இல்லையா இன் அவுட் பொசிஷன் நான் இங்க செட் பண்ணலாம் பாருங்க எப்படி அருமையான ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் யார் இருந்தாலும் இதே ஸ்டெப் பார்த்தா போதும் புரியுதா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கிளிப் இதுக்குள்ளாலே அப்டேட் ஆகணும் அதுக்குள்ளாலே சரியா உட்கார வைக்கணும் இதே வந்து தள்ளி வச்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்லி அந்த இடம் அங்க எடுத்துடும் புரியுதா அப்ப என்ன அட்வான்டேஜ்னா நீங்க அந்த டைம் லைன்குள்ளாலையும் அந்த ட்ராக் உள்ளாலையும் எங்கேயும் தலையோட்டாம விளையாடாம நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது வந்து டபுள் கிளிக் கொடுத்து அந்த இடம் அப்படியே உட்கார வச்சுக்கலாம் புரியுதா ஆனா முதல்ல நான் இது வந்து அவங்க வந்து பெரிய பெரிய கம்ப்யூட்டர் வந்து அவங்க எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை புரியுதா இதே ரெண்டு மூணு ஸ்டெப் அவங்க புரிய வச்சுட்டுனா இந்த மாதிரி இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் அது வந்து டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் சாங்ஸ் இருக்கலாம் போர்ட்ரேட் சாங்ஸ் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் எது இருந்தாலும் சார் இதே ரெண்டு மூணு ஸ்டெப் புரிய வச்சா போதும் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட்டில் பின் கொடுங்க திடீர்னு அந்த கிளிப் உங்களுக்கு வந்து அந்த பின்குள்ள எங்கே இருக்கும் காமிச்சிடுவோம் அந்த கிளிப்பை வந்து உங்க கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் சீக்கிரம் நம்ம டிஇ எந்த டிரைவில இருக்கோ அது வந்து புரிய வச்சப்பறம் அப்படியே டிராகன் டிராப் இதுக்கு மேலே ட்ராப் பண்ணிய போதும் உங்க கிளிப் இதுக்குள்ள வந்துடும் பாருங்க இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஆனால் அப்டேட் ஆகிய அப்புறம் இதோட பிறகே வந்து உங்களுக்கு வந்து சரிய இடம் உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணிக்கணும் மறுபடி போட்டிருக்க கிளிப் டபுள் கிளிக் கொடுத்து எது இடம் உங்களுக்கு வந்து சரிய உட்கார வைக்கணும் அது வந்து சரிய இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம் புரியுதா இதே வந்து உங்களுக்கு வந்து மாத்தணும்னா டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் அதோட சரியா இன் அவுட் பொசிஷன் உங்களுக்கு வந்து போட்ட முடியும் புரியுதா இதே தான் ஒரு நிமிஷம் நீங்க பார்த்து இதோட ஸ்டெப் புரிய வச்சுட்டுனா போதும் உங்களுக்கு இருக்கத வேலை சார் இந்த மாதிரி இருக்கிற டைட்டில் இருக்கலாம் போர்ட்ரேட் சாங்ஸ் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் எது இருந்தாலும் இந்த மாதிரி தான் சார் இருக்கிறத எந்த வேலை இருந்தாலும் இதே ஒரு ஸ்டெப் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா இருக்கிற வேலை முடிச்சு கொடுக்க முடியும் இதுதான் இதோட அட்வான்டேஜ் பாருங்க இதுக்குள்ளால இருக்கிற இந்த கிளிப்பை வந்து டிராகன் ட்ராப் அவ்வளோதான் இருக்கிற கிளிப் அப்படியே வந்து அப்டேட் ஆயிடுச்சு இதோட அட்வான்டேஜ் மீதி என்ன டிரான்சிஷனும் நீங்க வந்து கவலைப்படக்கூடாது அதோட ஃபில்டர்ஸ்க்கும் எதுவும் நீங்க கவலைப்படாம இருக்கிறத எல்லாமே அப்படிதான் இருக்கும் புரியுதா மீதி எதுவும் நீங்க யோசிக்காம சீக்கிரமா உங்க வேலை முடிச்சுக்கலாம் இதுதான் இதோட அட்வான்டேஜ் இது வந்து ஒரு விஷயம் இது வந்து டைட்டில் ஹைலைட் டீசர் இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போக்கு நான் ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி மீதி ப்ராடக்ட்ல எல்லாம் பார்த்துட்டுனா சார் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துடும் ஆனால் அப்புறம் அவங்க வந்து தலை ஒட்டிதாகணும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அவங்க வந்து பெரிய எடிட்டர் ஆகணும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் புரியணும் அப்படி எல்லாம் கிடையும் இல்லையா ஆனா இங்கே அப்படி எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து சீக்கிரமா யார் இருந்தாலும் இதே ஸ்டெப் பாருங்க எப்படி இதே ஸ்டெப் பழகிய போதும் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட்டின் பின் கொடுங்க திடீர்னு வந்து அந்த கிளிப் எந்த இடத்துல இருக்கும் காமிச்சிடுவோம் ஆனால் உங்க கிளிப் எந்த கிளிப்பா வந்து மாத்தணும் அந்த கிளிப் வந்து பார்த்த அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் டிராகன் டிராப் அதுக்கு மேல டிராகன் டிராப் பண்ணிட்டுனா அந்த கிளிப் அங்கே அப்படியே மாறி இருக்கும் பாருங்க மாறிடுச்சு புரியுதா அதோட ஃபில்டரும் ட்ரான்சிஷனும் எல்லாமே அங்கே அப்படியே இருக்கும் இதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் யார் இருந்தாலும் இந்த ரெண்டு மூணு ஸ்டெப் அவங்க பழகிய போதும் அவங்க இருக்கிற ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் டைட்டில் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் எது இருந்தாலும் முடிச்சு கொடுத்துக்கலாம் நிமிஷத்துக்குள்ளார இது வந்து ஒரு விஷயம் ஓகே நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம் இருக்கிற ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சுக்கலாம் புரியுதா மீதி ஏதாவது சந்தேகம் விஷயங்கள் இருந்தால் கடைசியில் நான் நிப்பாட்டிக்கலாம் அப்போ வந்து தாராளமாக உங்கள் கேள்வியும் சந்தேகம் முடிச்சு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா சார் இருக்கிற வேலை ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இப்போ நான் என்ன காமிக்க போது ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம்னா இது வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் ஓகே இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏதாவது கஸ்டமர் ஒரு வேலை வந்திருக்கும் பாருங்க கஸ்டமர் ஒன் எடுத்துக்கலாம் இப்போக்கி நான் காமிக்க போகுது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு கஸ்டமரோட வேலை நீங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இருக்கிற கஸ்டமரோட வேலை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அதுதான் நான் காமிக்க போகுது எப்படின்னு பாருங்க அதுக்கும் ரொம்ப தலையோடாம அதோட ஆடியோ தேடாம அதோட எஃபெக்ட்ஸ் தேடாம ஒருத்தர் வந்து எப்படி பண்ணிக்கலாம் இப்போக்கு வந்து முந்நூறு நானூறு கிளிப் இருக்கும் நான் கொஞ்சம் கிளிப் இங்கே எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லையா இருக்கிற வேலைதான் இப்ப நான் என்ன காமிக்க போகுதுன்னா ஒருத்தர் வந்து இருக்கிற வேலை வந்து நிமிஷத்துக்குள்ளாலே முடிச்சுக்கலாம் மீதி ப்ரொடக்ட்ல எல்லாம் பத்தாது சார் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துடும் ஏன்னா என்ன அதோடைய காரணம் என்ன உங்களுக்கு வந்து ஓடியோ தேட வேண்டியது இருக்கும் டிரான்ஸ்லேஷன் தேட வேண்டியது இருக்கும் ஃபில்டர் தேட வேண்டியது இருக்கும் இல்லையா அதுக்கு சம்பந்தமா என்ன விஷயம் இருக்கும் அதுக்கு சம்பந்தமா ஓடியோ தேடணும் டிரான்ஸ்லேஷன் தேடணும் ஃபில்டர் தேடணும் இல்லையா அப்படி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவும் கிடையாது சார் ஒருத்தர் வந்து இந்த விஷயம் இரண்டாவது விஷயம் நான் காமிக்கிறது பொறுமையா வந்து பாருங்க இதுக்குள்ளாலே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து இருக்கத வேலை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அந்த வேலை இதுக்குள்ளால சீக்கிரமா முடிச்சு கொடுக்கலாம் அது வந்து எப்படி பார்க்கலாமே இப்போ வந்து பார்க்க போகுது அந்த விஷயம்தான் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பின்குள்ளால் இம்போர்ட் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆல் பிடிச்ச அப்புறம் நம்ம பி லேயருக்குள்ளால் நம்ம ப்ரொஜெக்ட் குள்ளால் அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளால் நான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம ட்ராக் குள்ளால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம் பாருங்க இப்போ நினச்சிடுங்க இது வந்து என்னோட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நினச்சிடுங்க ஓகே நான் கொஞ்சம் கிளிப் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது மாதிரி நான் இதுக்குள்ளால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் ஃபார் த டைமிங் ஓகே இதை வந்து நான் ஒன்றரை மணி நேரம் நினச்சிடுங்க ஓகே ஃபைன் இது வந்து என்னுடைய ஒன்றரை மணி நேரம் வேலை இருக்கலாம் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீங் பாருங்க இங்கே நான் போட்டு வச்சிருக்கோம் யா ஃபைன் இது வந்து என்னுடைய ஒன்றரை மணி நேரம் இப்போ தான் உங்களுக்கு வந்து பொறுமையாக வந்து பார்க்கணும் சார் இப்போ நான் என்ன காமிக்க போகுதுன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கிற வேலை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை இருக்குது எவ்வளவு நாள் எடுத்துடும் நீங்க சார் யார் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துடும் இல்லையா ஆனா இதுக்குள்ளாலே அப்படி கிடையாது அவங்க வந்து இதுக்குள்ளாலே இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பார்த்தா போதும் அவங்க இருக்கிற வேலை சீக்கிரமா முடிச்சு கொடுக்கலாம் அது வந்து எப்படி ஓகே இருக்கிற வேலை எவ்வளவு நிமிஷம் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா ஓகே இது வந்து பாருங்க இது வந்து என்னுடைய ஒன்றரை ரெண்டு மணி நேரம் வேலை ஓகே இப்போ முதல்ல நம்ம எது இருந்தாலும் சார் முதல் முதல்ல ஒருத்தர் வந்து பின்குள்ளாலே ஓடியோ தேட வேண்டியது இருக்கும் அந்த அந்த விஷயத்துல நான் வந்துடலாம் இல்லையா இப்போக்கு வந்து நார்மலி எப்படி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுக்குள்ளால இந்த ப்ரொடக்ட் எவ்வளோ எவ்வளவு சீக்கிரமா எடிட்டிங் முடிச்சுக்கலாம் பாருங்க இருக்கத வேலை ஓகே எது இருந்தாலும் இருக்கத வேலை எது இருந்தாலும் நீங்க முதல்ல இதுக்குள்ளாலே டைம்ல உனக்கு போடணும் ஓகே போட்ட அப்புறம் நம்ம இதுக்குள்ளாலே ஸ்மார்ட் கட் ப்ரோ அப்படின்னா இந்த ப்ரொடக்ட் உள்ளாலே கோம்போசிஷன் ஒரு ஃபீச்சர் கொடுத்து வச்சிருக்கோம் சார் இந்த கோம்போசிஷன் பத்தி நான் பேசலாம் இந்த கோம்போசிஷன் எதுக்காக கொடுத்து வச்சிருக்கும்னா இருக்கிற வேலை என்ன இருக்கும் இப்ப எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க வந்து மராட்டி இருக்கலாம் நார்த் இந்தியன் இருக்கலாம் சவுத் இந்தியன் இருக்கலாம் குஜராத்தி இருக்கலாம் தமிழ் இருக்கலாம் தெலுங்கு இருக்கலாம் கன்னடா இருக்கலாம் சார் எந்த ஊருக்காருக்கும் இந்த மாதிரி வேலை வந்துட்டுனா அவங்க கர்நாடகில இருக்கலாம் தமிழ்நாடுல இருக்கலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க வந்த வேலை முடித்து கொடுக்க முடியும் அவங்க வந்து குஜராத்தி வேலை செய்யணும்னா நீங்களே செஞ்சுக்கலாம் புரியுதா அந்த மாதிரி இந்த காம்போசிஷனுக்கு இருக்கிற ஒரு வசதி இருக்குது என்னென்னா பாருங்க இதுக்குள்ளால ரெடி டு யூஸ் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இதுக்குள்ளாலே போயிட்டுனா ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு போயிட்டுனா தமிழ் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இங்கே தமிழ் கேட்டகிரி பண்ணி அப்படி என்ன இதுக்குள்ளாலே நம்ம கேட்டகிரி பண்ணி வச்சிருக்கோம்னா இருக்கிற வேலை இருக்கு நம்ம ஊரில் எப்படி ஒரு வேலை இருக்கும் நிச்சயதார்க்க இருக்கும் அதுக்குள்ளாலே போயிட்டுன்னா நலங்கூர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் கப்பல்ஸ் வெல்கம் இருக்கலாம் கேர்ள் வெல்கம் இருக்கலாம் இல்லைன்னு வந்து பாத பூஜை இருக்கலாம் எந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கோ அதோட கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளால ப்ரொஜெக்ட்ஸே கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்படி டைட்டில் ப்ராஜெக்ட்டும் ஹைலைட் ப்ராஜெக்ட்டும் டீச்சர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இதுக்குள்ளால் ப்ரொஜெக்ட் கொடுத்து வச்சுருக்கோம் ஆனால் அதோடு இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுக்குள்ளால் ப்ரொஜெக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் கிளிப்ஸ் இருக்காது புரியுதா இங்கே கிளிப்ஸ் கிடையாது இங்கே கிளிப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது கிளிப்ஸ் என்னது இம்பார்ட்டன்ட்னா உங்கள் கஸ்டமர் கிளிப் தான் இங்க யூஸ் ஆகும் புரியுது இந்த மாதிரி கஸ்டமரோட வேலை என்ன இது வரலு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் இன்டெப்தா இப்போ வந்து முதல்ல என்ன பார்க்கணும் இந்த காம்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணினா ஒருத்தர் வந்து இருக்கிற வேலை சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அதுதான் இந்த காம்போசிஷனுடைய ஆப்ஷன் இல்லைன்னு வந்து ஃபீச்சர் புரியுது அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் முதல்ல நம்ம போட்டு வச்சிருக்க கஸ்டமருடைய ஃபோட்டேஜஸாக பொறுமையாக வந்து பாருங்கள் இப்போ பார்த்ததாகணும் பொறுமையாக வந்து பாருங்கள் இருக்கிற கஸ்டமருடைய வேலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஜூம் பண்ணி எப்படி எடிட்டிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இதெல்லாம் முடித்த அப்புறம் எந்த இடத்துல நீங்க இந்த பிளேஹெட் போட்டுடும் அது வந்து பிளேஹெட் இதுதான் பிளேஹெட் கேட்கும் அந்த இடத்துல போட்ட அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா திடீர்னு வந்து அந்த ஃபங்க்ஷன் பார்த்த அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த புரிய வச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதே வந்து தமிழ்நாடுக்குள்ளாலே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் என்ட்ரி இருக்கலாம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கும் கேர்ள் என்ட்ரி தான் இருக்கலாம் இல்லியன்ஸ்க்கு வந்து வெல்கம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஓடிட்டு இருக்கும் அது வந்து புரிய வச்ச அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமாக ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் எப்படி இருக்கும் முதல்ல பார்த்துக்கலாம் ஓகே எப்படி இருக்கும் டபுள் கிளிக் கொடுத்துடலாம் டபுள் கிளிக் கொடுத்தனா மறுபடியும் அது வந்து ப்ரிவியூ பேனல்குள்ளே வந்துடும் ப்ரிவியூ கோன் பே வந்த அப்புறம் நீங்கள் அது ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வச்சு உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் நினைச்சுக்கலாம் இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும் அதுக்கு சம்பந்தமா ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்கும் ஒருத்தர் வந்து அந்த ப்ரொஜெக்ட்ஸ் பிடிச்சிருந்தால் அது பார்த்த அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும் இல்லையா உங்க கஸ்டமருடைய போட்டேஜ்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கே ஓடிருக்கும் அந்த இடத்துல உங்க பிளேயர் அப்படியே போட்டு அந்த ப்ரொஜெக்ட் ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த இடத்துல போட்டா போதும் அப்ப என்ன அட்வான்டேஜ்னா சார் அதுக்குள்ளால என்ன ஓடியோ கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்குள்ளால என்ன ஃபில்டர்ஸ் இருக்கும் என்ன டிரான்சிகன் இருக்கும் அது எல்லாமே இதுக்குள்ளால அப்படியே உங்க ட்ராக் மேலே வந்துடும் பாருங்க அப்ப என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து ஓடியோ தேட வேண்டியது அவசியமே கிடையாது அதோட சம்பந்தமா டிரான்ஸ்லேஷன் தேட வேண்டியது அவசியமே கிடையாது ஃபில்டர்ஸும் அவசியமே கிடையாது அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு புரியுதா எவ்வளவு இதோட இம்பார்ட்டன்ட் இருக்கிற வேலையில என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு அது புரிய வச்சப்பறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் புரியுதா அது வந்து என்ன ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் எந்த இடத்துல என்ன ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அது வந்து புரிய வச்சப்பறம் இந்த மாதிரி சார் இருக்கத ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இங்கே நம்ம இடத்துல இதுக்குள்ளால பிளே ஹெட் எங்க இருக்கும் அந்த இடத்துல அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிராகன் ட்ராப் பண்ணி உங்க இருக்கத வேலை இன்க்ளூடிங் ஆடியோ டப்பிங் டிரான்ஸ்லிஷனும் எல்லாமே போட்டு முடிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்குள்ளால இருக்கிறத ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அவ்வளோதான் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் சார் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நலங்கு எடுத்துக்கலாம் நலங்கு இப்போ வந்து இதுக்குள்ளால என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் நலங்கு நடந்துருக்கும் அந்த மாதிரி பாருங்க ஓகே இது வந்து நலங்கு ஓகே இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன நலங்கு நினைச்சிடுங்க இந்த நலங்கு ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க வந்து மறுபடி இந்த ப்ரொஜெக்ட் போடணும் அப்படின்னா அதுக்குள்ளால தமிழ்குள்ளால போய் நலங்கு இடத்துல போயிட்டுனா அந்த ப்ராஜெக்ட் ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அது அப்படியே வந்து என்ன நியோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மரவடி டிராகன் டிராப் பண்ணிட்டனா உங்க வேலை முடிச்சிடும் பாருங்க இருக்கதே ஓடியோ அதோட டிரான்சிஷனும் ஃபில்டரும் சேர்த்து அதுக்குள்ளாலே நம்ம டைம் லக்குள்ள போட்டுக்கலாம் அப்ப என்ன அட்வான்டேஜ்னா திடீர்னு அந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அது மட்டும் புரிய அப்புறம் திடீர் திடீர்னு அதோட ப்ரொஜெக்ட் நீங்க இதுக்குள்ளால போட்டா போதும் இருக்கதா வேலையில வந்து ஓடியோ டப்பிங்கும் டிரான்ஸ்லிஷனும் ஃபில்டரும் எல்லாமே போட்டு திடீ திடீர்னு பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம் விஷயங்கள் இருக்கலாம் மீதி இதுக்குள்ளால என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ல இல்லை இல்ல டிஃபால்ட் கம்பெனியை கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ஸ்குள்ளாலே ஒருத்தர் வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்க ஃபில்டர் பிடிக்காம இருக்கலாம் ஆடியோ பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் கண்டிப்பா இல்லையா அப்படி இருந்தால் இது வந்து ஹர் மறுபடி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் புரியுதா அதுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் எடுத்துடும் எவ்வளோ டைம் எடுத்துடும் பாருங்க ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க முதல்ல உங்களுக்கு நான் காமிச்சிக்கலாம் இருக்கிற இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு வந்து அதோட டிரான்சேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் இல்லையா இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் அப்படி நினைச்சிடுங்க ஓகே நான் கொடுத்து வச்சிருக்க ப்ரோஜெக்ட் உள்ளாலே என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பிடிக்காம இருக்கலாம் ஓடியோ பிடிக்காம இருக்கலாம் சார் எது இருந்தாலும் நீங்க தாராளமா அது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம பண்ணிக்கலாம் அதோடைய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஆனா மீதி அதோடு சேர்த்து மீதி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அது கடைசியில நான் காம் காமிக்கலாம் முதல்ல இருக்கிற ப்ரொஜெக்ட் ஒருத்தர் வந்து கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட் எப்படி ஒரு டிரான்சிஷன் மாத்தலாம் எப்படி இருக்கிறத ஓடியோ மாத்தலாம் உங்க ஆடியோ வந்து போடலாம் நான் காமிச்சுக்கலாம் புரியுதா அதுதான் இந்த இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் புரியுதா இருக்கிற வேலைக்குள்ளாலே ஒரே ஒரு தடவை நீங்க வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அது வந்து சேவ் பண்ணி அப்புறம் மறுபடி ரெண்டாவது வந்து வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து தாராளமா நீங்கள் வந்து அது வந்து போட்டு வேலை செஞ்ச முடியும் நீங்களே சேவ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பரம்ப மறுபடியும் நான் இதுக்குள்ளாலே கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு இம்போர்ட் பண்ணி இதுக்குள்ளாலே இம்போர்ட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இதே வந்து என்னோட வேலை தான் ஓகே ஒன்றரை மணி நேரம் நடிச்சிடுங்க இது வந்து அப்படியே இதுக்குள்ளாலே வந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதே வந்து நம்ம ட்ராக் உள்ளாலே நம்ம இருக்கிறத வீடியோ ட்ராக் டைம் லைன்க்குள்ளாலே வீலில் அப்படியே போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதே வந்து இருக்குது இந்த டேக் உள்ள போட்ட அப்புறம் கோம்போசிஷன் குள்ளாலே இப்போ நான் என்ன காமிக்க போது இந்த கோம்போசிஷன் குள்ளாலே கொடுத்து வச்சிருக்க கோம்போசிஷன் குள்ளாலே நீங்க வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பிடிக்காம இருக்கலாம் அந்த ஆடியோ பிடிக்காம இருக்கலாம் இல்லை வந்து ஃபில்டர் பிடிக்காம இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா நம்ம ஒத்துக்கதாகணும் இப்போ வந்து அந்த மாதிரி விஷயம் இருந்தால் சார் தாராளமா எவ்வளோ நிமிஷம் எடுத்துடுவோம் ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு இல்லைங்க இல்லைன்னு வந்து அது மாத்திருக்க எவ்வளோ நிமிஷம் எடுத்துடுவோம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெல்கம் எடுத்துக்கலாம் இது வந்து இந்த சாங் எடுத்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகே இது வந்து இதுக்குள்ளால டிராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இருக்கிறத இந்த ப்ரொஜெக்ட் உள்ளாலே நீங்க கஸ்டமைஸ் பண்ணோம் அதுக்கு இருக்கத டிரான்ஸ்லேஷன் மாத்தணும் ஆடியோ வந்து மாத்தணும் அப்படி நினைச்சிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போட்டுக்கணும் ஓகே இப்போக்கு வந்து இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இல்லைன்னு கூட ஓடியோ வந்து மாத்தணும் எது இருந்தாலும் சார் தாராளமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ளாலே இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் வந்து பிடிக்காம இருந்தால் ஏகப்பட்ட ஐயாயிரத்து பத்தாயிரத்து மேல் ரெடி டு யூஸ் டிரான்சிஷன் இதுக்குள்ளால இருக்கும் டிரான்ஸ்டர் போய் ஏ டு ஓ ஏக்குள்ளால போயிட்டுனா பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்சிஷன் இதுக்குள்ளாலே இருக்கும் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே யார் இருந்தாலும் இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து பார்த்து புரிய வச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதே மட்டும் பண்ணா போதும் பாருங்க இப்பிக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து உங்க எஃபெக்டா வந்து மாற்றணும் இல்லையா டிராகன் ட்ராப் அவ்வளோதான் இது வந்து மாத்தணும்னா என்ன பண்ணிக்கணும் இதே வந்து அப்படியே என்ன பண்ணிக்கணும் ஆல்ட் பிடிச்ச அப்புறம் இதே வந்து இதுக்கு மேல அப்படியே டிராகன் ரோ பாருங்க இருக்கதை எஃபெக்ட்ஸ் அப்படியே மாறிடுச்சு புரியுதா மறுபடி பாருங்க ஏதாவது எஃபெக்ட் வந்து மாத்தணும் அப்படி இருந்தால் பாருங்க இருக்கிறது எது எது எஃபெக்ட் இருந்தாலும் தாராளமா அவங்க வந்து மாத்தலாம் அந்த மாதிரி இதுக்குள்ளாலே ஃபீச்சர்ஸும் அட்வான்டேஜ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃபெக்ட் உள்ளாலே கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்ததாகணும் இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் சார் இதுக்குள்ளால டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளால டைட்டில் போட்டிருக்கும் எவ்வளோ மாற்றலாம் சார் இதுக்கெல்லாமே நம்ம சொல்லி வச்சிருக்கோம் யாரும் ரொம்ப தலையோடாமல் பண்ணிக்கலாம் பாருங்க இதுக்குள்ளாலே இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து மாற்றணும் உங்கள் டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றணும்னா சார் எவ்வளோ ஈஸி கிளிக் கொடுங்க இதுக்குள்ளாலே முதல்ல அன் பண்ணிக்கலாம் கிளிக் கொடுங்க ஈஸியா ஸ்டோன்னில் போயிண்டு அது வந்து நம்ம சாஃப்ட்வேர் தான் திடீர்னு வந்து அதுக்குள்ளே உட்கார வச்சுடும் புரியுதா இதே வந்து உங்க டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றணும் இல்லையா இதே வந்து உங்கள் டெக்ஸ்டா வந்து மாற்றணும் டபுள் கிளிக் கொடுத்து டைப் பண்ணிக்கலாம் இல்லைன்னு கூடி இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் டெக்ஸ்ட்டாக வந்து மாத்தணும்னா இது வந்து டெலிட் பண்ணி நான் இப்போக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெடி டு யூஸ்ட் இதுக்குள்ளே டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஹாப்பி வெட்டிங் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இதுக்குள்ளால போய் அப்புறம் ஹாப்பி வெட்டிங் இருக்கணும் ஓகே இந்த மாதிரி வெல்கம் இருக்கலாம் அது அந்த டெக்ஸ்ட் வந்து வெல்கமாக வந்து மாத்தணும் பாருங்க இது வந்து வெல்கமாக வந்து மாத்தணும்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சிருக்க ஆர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் விஷயம் ஆகாது இது வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தா போதும் அவ்வளவுதான் உங்க வேலை முடிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்லி அந்த எஃபெக்ட் உள்ளாலே அது வந்து அப்டேட் ஆயிடும் பாருங்க ஈஸி யார் அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப யோசிக்கணும் எதுவும் சீக்கிரமா ரெண்டு மூணு ஸ்டெப் போதும் புரியுதா இதே வந்து மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே ஒரு தடவை கொடுத்து வச்சுக்க ப்ரொஜெக்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதோட ஆடியோ மாத்தி அதோட எஃபெக்ட்ஸ் மாத்தி டிரான்ஸனும் எல்லாமே மாத்தி உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இதே வந்து சார் மறுபடியும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்ட அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்க எந்த கேட்டகரி இருந்தாலும் இது வந்து உங்கள் கஸ்டமரை வந்து கேட்கும்போது இந்த எஃபெக்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி இருந்தாலும் இதே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து ட்ராக் அண்ட் பண்ணி இந்த எஃபெக்டாக போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் முதல் முதல்ல என்ன பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி இதே வந்து சார் என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிய போதும் பாருங்க புரியுதா இது வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அதுக்கும் ரொம்ப ஈஸி சார் இந்த ஸ்டெப் பாருங்க சேவ் பண்ணா இப்ப எல்லாமே முடிச்சிருக்கும் உங்க இருக்கிற எஃபெக்ட் எல்லாம் மாத்தி இன்க்ளூடிங் ஆடியோ மாத்தி எது இருந்தாலும் சார் இந்த டெக்ஸ்ட் இருக்காம நான் என்ன பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க பொறுமையா வந்து பாருங்க ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரேம்க்குள்ளாலே போயிடலாம் ஆனா இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டா வந்து நான் என்னுடைய கஸ்டமைஸ் பண்ணி ஒரு எஃபெக்டே போட்டுக்கலாம் பாருங்க இந்த எஃபெக்ட் போட்டுக்கலாம் இல்லையா இதுக்குள்ளால இருக்க இந்த எஃபெக்ட் பார்க்க முடியுமா இது வந்து பாருங்க இதுக்குள்ளால இருக்க இந்த எஃபெக்டா வந்து நான் மாத்தலாம் பெருசா வந்து காமிச்சுக்கலாம் ஓகே அப்போ உங்களால் வந்து புரிய வைக்க முடியும் பாருங்கள் இந்த எஃபெக்டாக வந்து இந்த எஃபெக்ட் இருக்கிறத இந்த எஃபெக்ட் வந்து இந்த எஃபெக்டாக வந்து மாற்றலாம் எப்படி மாற்றலாம் இதே வந்து ஆல்ட் பிடிச்ச அப்புறம் சரி இருக்கிற எந்த இடம் இருக்கும் அது கிளிக் கொடுத்த அப்புறம் அந்த இடத்துல வந்து இது வந்து ட்ராகன் ட்ராப் அவ்வளோதான் அந்த எஃபெக்ட் வந்து மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸி அப்புறம் இது வந்து சேவ் பண்ணோம் இதெல்லாமே நீங்கள் போட்டு அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதே வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஏன்னா மறுபடி மறுபடியும் இது யூஸ் பண்ணாம நீங்க வந்து இது சேவ் பண்ணி அப்புறம் இதே வந்து தூக்கி போட்டா போதும் உங்க வேலை முடிஞ்சிருக்கும் புரியுதா அது எப்படி அழகான பண்ணலாம் அதுக்கு நான் சொல்லி வச்சிருக்கோம் அவங்க வந்து ஓட்டணும் எதுவும் கிடையாது பாருங்க இந்த சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி வந்து புரிய வச்சுக்கலாம் பாருங்க இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து புரிய வச்சுன்னா அவங்க வந்து திடீர்னு வேலை முடிச்சுக்கலாம் பாருங்க கண்ட்ரோல்லே கொடுத்துன்னா மொத்தமா வந்து நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கண்ட்ரோல்லே கொடுங்க இது காமிக்க போகுதுன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்ம கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட்ஸில் டைட்டில் இந்த எஃபெக்ட்ஸ் மாத்தி ஆடியோ மாத்தி எது மா எந்த சேஞ்ச் பண்ணியாலும் நீங்க எந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் பாருங்க இது கண்ட்ரோல்ல கொடுத்த அப்புறம் இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி சேவ் பண்ணலாம் பாருங்க சேவ் காம்போசிஷன் கொடுத்தா போதும் இந்த மாதிரி பண்ணிட்டுனா மறுபடி மறுபடி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மாற்றணும் அந்த எஃபெக்ட் மாற்றணும் டிரான்ஸ்லேஷன் மாற்றணும் ஃபில்டர் மாற்றணும் ஆடியோ மாற்றணும் எதுவும் கிடையாது இதே ஒரே ஒரு தடவு இந்த மாதிரி இதுக்குள்ளாலே நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டுனா பாருங்க பொறுமையா வந்து பாருங்க இதுக்குள்ளாலே என்ன பண்ணிக்கலாம் ஒரு கேட்டகரி நான் பண்ணிக்கலாம் நியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகே நியூ நான் பண்ணியிருக்கோம் இல்லையே புதுசு அதுக்குள்ளாலே மறுபடி நான் ஒரு நியூ கேட்டகரி கொடுத்துக்கலாம் நியூ சி கொடுத்துக்கலாம் சி ஓகே நியூ கேட்டகரி கொடுத்துருக்கோம் இப்போக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாஸ்டர் கேட்டகரி சப் கேட்டகரி இது மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்தா போதும் ஆனால் என்ன சாங் இருக்கும் வெல்கம் சாங் இருக்கலாம் பாத பூஜை இருக்கலாம் எது இருந்தாலும் இப்போக்கு வந்து பாத பூஜை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எது சாங்கில் போட்டிருக்கும் எது ஸ்டாங் வந்து நீங்க போடணும் அது வந்து இதுக்குள்ள நேமிங் அந்த மாதிரி கொடுத்தப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் சேவ் காம்போசிஷன் கொடுத்தா போதும் முடிஞ்சிருக்கும் உங்க வேலை முடிச்சிருக்கும் மறுபடி ரெண்டாமது வந்து நீங்க ஏதாவது கஸ்டமரோட வேலை செய்யும் போது பாருங்க நான் இந்த டைம்லைன்ல சுத்தமா டெலிட் பண்ணிக்கலாம் எதுவும் இல்ல இப்போ ரெண்டாவது வந்து பீன்குள்ளால் நான் என்ன பண்ணிக்கலாம் மறுபடி பீன்குள்ளால் ரெண்டாவது கஸ்டமரோட வேலை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து முதல்ல இருக்க வேலை இல்லை இப்போக்கு வந்து பர்பஸ்லி நான் கஸ்டமர் டூ கொடுத்துக்கலாம் ஓகே கஸ்டமர் ரெண்டாவது எடுத்துக்கலாம் இந்த கஸ்டமர் ரெண்டாவது வேலை எங்கே இருக்கும் இது இல்லாமல் நான் வெளியில் வந்து ரெண்டாவது வேலை எடுத்துக்கலாம் இப்போக்கு என்ன அட்வான்டேஜ்னா பாருங்கள் சார் நீங்கள் அந்த காம்போசிஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கு மறுபடி அந்த வேலை செய்யும்போது அங்கே பாத பூஜை இருக்கலாம் வெல்கம் இருக்கலாம் எது இருந்தாலும் சார் எங்கேயும் தேடாம எதுவும் யோசிக்காம நீங்க என்ன பண்ணிக்கலாம் காம்போசிஷன் அந்த இடத்துல அப்படி போயிட்டுனா நீங்க செஞ்சு வச்சிருக்கா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கா எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாத்தி ஆடியோ எல்லாம் போட்டு வச்சிருக்க அந்த ப்ரொஜெக்டை நீங்க இதுக்குள்ளால போட்டுடலாம் புரியுதா அப்பக்கு என்ன அட்வான்டேஜ்னா யார் இருந்தாலும் அவங்க வந்து எதுவும் பண்ணாம எதுவும்னா அவங்க ஓடியோ தேட வேண்டியது அவசியம் கிடையாது ஃபில்டர் தேட வேண்டியது அவசியமே கிடையாது ஃபில்டர் டிரான்ஸ்லேஷன் எது இருந்தாலும் எதுவும் யோசிக்காம யார் இருந்தாலும் அவங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்கலாம் புரியுதா அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் பாருங்க இப்போக்கு ரெண்டாவது வேலை எடுத்திருக்கோம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாவது வேலை சீக்கிரமா வந்து நம்ம பீலர்ல அப்படியே தூக்கி அப்புறம் இருக்கிறது இந்த வேலை என்னன்னா ஓகே இது வந்து பாத பூஜை தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்க இங்கே பாத பூஜா இல்லையா பாத பூஜா முதல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதே வந்து இதுக்குள்ளாலே அப்படியே புரிய வச்சப்போ நீங்கள் அப்படியே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கா அதே வந்து இதுக்குள்ளால உட்கார வச்சிடும் புரியுதா உங்கள் வேலை வந்து எவ்வளவு நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம் இதுதான் இந்த அட்வான்டேஜ் இருக்கதா, ப்ரொடக்டுக்குள்ளாலே இல்ல இருக்கிற ப்ரொஜெக்ட் சீக்கிரமாக சீக்கிரமா யார் இருந்தாலும் பழகலாம் அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் இதே மாதிரி இதோட மூணாவது விஷயம் என்னன்னா சார் இது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து நார்மல் நம்ம வந்து மீதி காம்படி இது வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்க பாருங்க இதுக்குள்ளால அந்த எஃபெக்ட் மாத்தி இருக்கும் பாருங்க இந்த மாற்றி உங்கள் மாத்தி உங்க எஃபெக்ட் எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா முதல்ல காமிச்சிருக்கோம் இது எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம இங்கேயே போட்டு வச்சிருக்கோம் எதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கோ அதெல்லாமே இங்க சேஞ்ச் ஆயி அப்படியே உட்கார வச்சிருக்கு இல்லையா இது வந்து முதல்ல ஒரு விஷயம் ஓகே இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடி சார் மறுபடி பாருங்க இருக்கிற வேலையில வந்து மீதி ப்ரொடக்ட்லும் இந்த ப்ரொடக்ட்லும் என்ன அப்படி டிஃப்ரென்ஸ்னா பாருங்க இப்போ மீதி ப்ரொடக்ட்லாம் நம்ம எப்படி வேலை பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆடியோ ஃபோல்டர் போட்டு இல்லையா இதுக்குள்ளால நம்ம எந்த இடத்துல ஓடியோ இருக்கும் சி அதோடைய அட்வான்டேஜ் என்ன இருக்கு பாருங்க நார்மல் டு நார்மல் நீங்கள் எடிட்டிங் செஞ்சுட்டு இருக்க எந்த ப்ரொடக்ட் எடுத்தாலும் அதோட சேர்த்து இதுக்குள்ளால பார்த்துட்டுனா எவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து எந்த வேலை இருந்தாலும் முடிச்சு கொடுக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க இதுக்குள்ளால இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஓடியோ வந்து தேடிட்டு இருக்கும் இல்லையா இதே வந்து நார்மல் நம்ம எப்படி பண்ணலாம் அதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பாருங்க அதோட அட்வான்டேஜ் என்னன்னா பாருங்க ஓடியோ இந்த மாதிரி தான் மீதி ப்ராடக்ட்லாம் மீன் போட்டு தான் இம்போர்ட் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா இதே வந்து சரி இதுக்குள்ளால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப என்ன அட்வான்டேஜ் மறுபடியும் இதுதான் உங்களுக்கு ஆடியோ தேட வேண்டியது அவசியமே கிடையாது டிரான்ஸ்லேஷன் தேட வேண்டியது அவசியமே கிடையாது ஃபில்டர் எது இருந்தாலும் இதே ஒரே ஒரு தடவை நீங்க பொறுமையா வந்து பார்த்த அப்புறம் சேவ் பண்ணிட்டுனா அத்தனை நிமிஷம் வந்து என்ன ஆகும் சேவ் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் மறுபடி பாருங்க இருக்கிறத வேலை பார்த்த அப்புறம் டைம்லைன்ல எல்லாம் போட்டு இதோட ஓடியோ டப்பிங் பண்ணோம் இல்லையா முதல் முதல்ல என்ன பண்ணிக்கலாம் டிராகன் ட்ராப் இல்லையா இந்த மாதிரி தான் மீதி ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எது இருந்தாலும் நம்ம ட்ராக் உள்ளாலே இருக்கிற ட்ராக் உள்ளாலே அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வந்து டிராகன் ட்ராப் போடுத்துருவோம் இல்லையா இருக்கிறத என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு சம்பந்தமா ஓடியோ வந்து ட்ராக்ல போட்டுக்கலாம் இப்போ மூணாவது ஒரு விஷயம் அட்வான்டேஜ் விஷயம் தான் இருக்கிற இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் திடீர் திடீர்னு என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஆடியோ டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஓகே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இதுக்குள்ளால என்ன பண்ணிக்கலாம் திடீர் திடீர்னு போட்டு அவங்க வேலை முடிச்சுக்கலாம் பாருங்க இப்ப கூடிய அட்வான்டேஜ்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சார் பொறுமையா வந்து பாருங்க பார்த்துட்டுனா உங்களால வந்து பார்க்கலாம் ஆடியோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் அவங்க தானே பண்ணிடும் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லை நீங்க வந்து தலையோட்ட வேண்டிய வேண்டியது இல்ல புரியுதா ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து இந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தா இந்த ஓடி அப்படி தூக்கி போட்டுனா பொறுமையா வந்து பாருங்க ஆடியோ வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துடும் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஓகே இது வந்து அப்படியே இந்த குள்ளால் தூக்கி போட்டால் போதும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து டப்பிங் எல்லாம் முடிச்சுக்கலாம் புரியுதா இருக்கிற ப்ரொஜெக்டில் எந்த ப்ரொடக்ட்லும் இந்த மாதிரி பத்தாது பாருங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் தனியாக வந்து ஆட்டோமேட்டிக்லி அவங்க பண்ணிவிடும் புரியுதா இது முடித்த அப்புறம் அதோட சம்பந்தமாக இருக்கிற வேலையில் சம்பந்தமாக எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா இதே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிற பாருங்கள் எப்படி ஒரு காம்போசிஷன் நான் காமிச்சிருக்கோம் இதே வந்து நீங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரே ஒரு தடவை நீங்க பண்ணி வச்சுட்டுனா மறுபடியும் நெக்ஸ்ட் வேலை செய்யும்போது அந்த ப்ரொஜெக்டே காம்போசிஷன் வந்து அந்த ப்ரொஜெக்டே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அது வந்து தூக்கி போட்டா போதும் உங்க வேலை முடிஞ்சிருக்கும் புரியுதா அதே அந்த கிளிக் பண்றதுக்கு நிமிஷம் தான் புது பாருங்க இப்ப வந்து பாருங்க இது ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இதுக்குள்ளால டிரான்சன் எல்லாம் போட்டுக்கலாம் இருக்குது எந்த ட்ரான்ஸ்லேஷன் இருந்தாலும் இதுக்குள்ளால அப்படியே எஃப்எக்ஸ் ட்ராக்ல நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் டிரான்சன் இருக்கும் எது டிரான்சக்ஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இதுக்குள்ளால அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க இருக்குத ட்ராக்குள்ளால இருக்கிற குள்ளால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இருக்கிறத வேலை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க முடியும் அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் புரிய வச்சுங்க இருக்கிற வேலைன்னா அதுக்குள்ளால டிரான்ஸ்ஜென் இருக்கலாம் ஆடியோ இருக்கலாம் ஃபில்டர் இருக்கலாம் எது இருந்தாலும் சார் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அது ஒரே ஒரு தடவு நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டுனா நீங்க எவ்வளவு நிமிஷம் எடுத்துடுவோம் நீங்க வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நிமிஷம் புரிய வச்சுங்க அந்த நிமிஷம் தான் போதும் உங்க வேலை முடிச்சுக்கலாம் ஆனா மீதி ப்ரொடக்ட்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓடியோ தேட வேண்டியது மறுபடி மறுபடி அதோட டிரான்ஸ்லேஷன் தேட வேண்டியது இருக்கும் ஃபில்டர் தேட வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க வேலை செஞ்சுட்டுனா எவ்வளவு நிமிஷம் எடுத்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துடும் இல்லையா இதே தான் இங்கே நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம் இதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் மீதி இப்பைக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் இந்த மாதிரி இருந்துட்டுனா ஒருத்தர் வந்து எவ்வளவு வேலை கொடுக்க முடியும் இந்த ப்ரொடக்ட் வச்ச அப்புறம் நீங்க வேலை செஞ்சு எவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்க முடியும் ஆனா மீதி ப்ரொடக்ட் எல்லாம் பார்த்துட்டுனா எப்படி நீங்க வந்து அந்த கேள்விக்கு வந்து பதிலா வந்து சேட் பாக்ஸ்ல கேட்கலாம் இல்லஞ்சு வந்து அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார் கார்த்திகேயன் சார் ரெட்மி யாருன்னு தெரியல பாலாஜி சங்கர் சார் தான் இருக்கு மீதி ஆள்கள் இல்லையே ஓகே எது இருந்தாலும் சார் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி இருந்தா எப்படி எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் ஒரே நாளில் வந்து எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் முதல்ல அந்த கேள்வி கேட்கலாம் சார் கேட்க முடியுமா கார்த்திகேயன் சார் தாராளமாக நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம் அன்மியூட் பண்ணியிருக்கோம் கார்த்திகேயன் சார் கேக்குதா ஹலோ கர்த்திகேன் சார் இப்போக்கு வந்து கேள்வி தான் இந்த மாதிரி இருந்துட்டுனா எத்தனை வேலை கொடுக்க முடியும் சார் ஒரே ஒரு நாளில் ஆ வருது வருது கம்மி தான் அப்படியா ஓ ஓகே 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 சுதாகர் சார் கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க சத்தம் சரியா வரல சார் நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே அப்புறமா பேசலாம் நோ ப்ராப்ளம் சரி சரி பாலாஜி சார் பாலாஜி சங்கர் சார் கேக்குதா பாலாஜி சார் கேக்குதா நீங்க அன்மியூட் பண்ணலாம் சார் சொல்லுங்க சார் ஆ இந்த மாதிரி இருந்துட்டா சார் எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் ஒரே நாள்ல டெமோ உங்க பாத்துருக்குன்னு நினைச்சுக்கலாம் டெமோ பாத்துருக்கா ஆ பாத்தேன் சார் எப்படி இருக்கு டெமோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் விஷயங்கள் இருக்குலாம் ஆமா சார் ஆடியோ இம்போர்ட் பண்றது மட்டும் இன்னொருத்தர் சொல்றீங்களா சார் சொல்லிரலாம் சொல்லிரலாம் பட் கண்டிப்பா பட் எப்படி ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சப்புறம் எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் சார் ஹலோ கேக்குதா பாலாஜி சார் ஆ எஸ் சார் சார் எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் ஒரே நாள்ல வந்து எத்தனை வேலை முடிச்சு கொடுக்க முடியும் 4 நாலஞ்சு 4 போதுமா அவ்வளோதான் சார் முடியும் டைம் சார் கண்டிப்பா انا மீதி ப்ராடக்ட்ல எல்லாம் பாத்துட்டு நான் கொடுக்க முடியும் சார் மீதி ப்ராடக்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும் ஒன்னு கொடுக்கலாம் சார் ஒன்னு கொடுக்கலாம் இல்லையா அதோ வந்து நீங்க உட்கார வச்சிதான் இல்லையா கண்டிப்பா கண்டினியூஸ்லி நீங்க உட்கார வச்சு அவங்க வந்து தலைய ஓட்டி தான் இல்லையா இல்லையா அங்கங்கே போயிட்டுனா கண்டிப்பா பத்தாது ரெண்டாவது நாள் எடுத்துரும் இல்லையா ஆனா இங்கேயே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு வேலையில இருந்து ரெண்டு பைலா எப்படி இருந்தாலும் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு எந்த அளவு போகலாம் இல்லையா எஸ் சார்

இதோட ஃபார்ம்னா வேவ் ஃபார்மா வந்து உங்களால வந்து பார்க்கலாம் எஸ் எஸ் புரியுது சார் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும் இதோட ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரைனிங்கும் சப்போர்ட்டும் எல்லாமே கிடைச்சிடும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணி பாருங்க அருமையான ஒரு ப்ரோடக்டா இருக்கும் ஆனா இதோட சேர்த்த அட்வான்டேஜ் இருக்கு சார் நான் சொல்லலையா இல்லையா நீங்கள்தான் சொல்லியிருக்கோம் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லியிருக்கோம் ஒருத்தர் வந்து எப்படி இருந்தாலும் மூணு நாள் வேலை முடிச்சுக்கலாம் இது வந்து கத்திக்கணும் அவ்வளவுதான் புரியுதா கண்டிப்பா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஏது ப்ரொடக்ட் எந்த ப்ரொடக்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளால ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் சர்வீஸ் கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீ தான் சார் ஆனா அங்க பாத்துட்டுனா அப்படி கிடையாது அதுதான் இந்த ப்ரொடக்டோட அட்வான்டேஜ் சரி நம்ம சீக்கிரமா விஷயத்துல முடிச்சுக்கலாம் இப்ப கூட நான் கேட்கலாம் ரெட்மி சார் நீங்க ரீநேம் பண்ணிக்கலாமா எப்படி ரெட்மி சார் உங்க பேர் இல்லை வந்து கான்டாக்ட் நம்பர் ரெட்மி சார் நான் அன்மியூட் பண்றதுக்கு கொடுத்துருக்கோம் ரெட்மி சார் கேட்குதா ரெட்மி சார் பேசலாம் சார் அவர் என்னென்ன ஹேங் ஆயிடுச்சுன்னு தெரியல ஓகே ஏதாவது சுதாகர் சார் ஜஸ்ட் செக் அவுட் ஓகே இப்ப வந்து சார் சுதாகர் சார் ரெட்மி சார் என்னென்னு தெரியல கொஞ்சம் கூப்பிட முடியுமா யாருன்னு தெரியல அதான் ஓகே எனி ஆகும் ஜஸ்ட் ஃபாலோ அப் ஆ ஓகே ஓகே சார் ఓకే ఇప్పటికి వంద బాలాజీ బాలాజీ శర్ సార్ విషయం ఉంక ఎప్పుడు ఓకే అప్పుడు అప్పు కేకదా బాలాజీ సార్ కేకదా హలో కేకుదా సార్ ஓகே இப்பக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் நீங்க தெளிவா இருக்கும் இல்லையா டெமோ கண்டிப்பா நீங்க பாத்துருக்கோம் எப்படி இருக்கிறத ப்ரொஜெக்ட் டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் எது இருந்தாலும் நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அப்புறம் இருக்கிற வேலை இருந்தாலும் அதுவும் வந்து நிமிஷத்துக்குள்ளல முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ப்ரொடக்ட்ல வசதி இருக்கு இல்லையா அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் சார் கண்டிப்பா இதுதான் முக்கியம் ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து இந்த விஷயம் சரிதான் அப்படி இல்லையா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்த அப்புறம் இல்லையா எவ்வளோ இதுக்குள்ளால சம்பாதிக்கலாம் அது கண்டிப்பா அவங்க வந்து ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து விஷயம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து இந்த ப்ரோடக்ட் வாங்கிய அப்புறம் எவ்வளோ நம்மளால வந்து சம்பாதிக்கலாம் இல்லையா அதுதான் முக்கியம் இல்லையா அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து முப்பது மேலே முப்பது நாள் தேர்ட்டி இயர்ஸ் மேலே வந்து இதுக்குள்ளாலே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு இயர்ஸ் மேல புரியுதா இது வந்து வீடியோக்குள்ள இருக்கு ப்ராட்காஸ்ட் இருக்கு இமேஜ் எடிட்டிங்ல இருக்கும் புரியுதா அப்புறம் இந்த ப்ரோடக்ட் நீங்க வாங்கும் போது உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு சீடியும் அதோட சேர்த்து ஒரு டோங்கலும் ஒரு ஹார்ட்வேர் கார்டு இருக்கும் சின்ன பிசி கார்டு இருக்கும் ஓகே இதுதான் அந்த பாக்ஸ் பேக்ல வந்துடும் இதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படி என்ன அட்வான்டேஜ்னா சார் நீங்க போட்டிருக்க எந்த மஷின் இருந்தாலும் போதும் புரியுதா இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி புதுசாக ஒரு மஷின் போடுறோம் அப்படி கிடையாது இருக்கிறது எந்த மிஷின் இருந்தாலும் சார் அது போதும் இந்த கார்டும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வேலை ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு வேலை அது முடிச்ச அப்புறம் அதுக்குள்ளால் சம்பாதிச்ச அப்புறம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் போடணும்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் புரியுதா இப்போக்கு என்ன விஷயம்னா இருக்கிற ப்ரொடக்ட் இது அப்படியே அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வேலை ஆரம்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி இதுக்குள்ளால் வசதி இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்துட்டுனா ஏகப்பட்ட டைட்டில் ஹார்ட் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் ரெடி டு யூஸ் எல்லாமே அதுக்குள்ளால் அனுப்பி வச்சிடும் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஸ்பீடில் இருக்கணும் ஏன்னா இதுக்குள்ளால ஏகப்பட்ட ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் ஆயிரத்துக்கு மேல ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் ஓகே ஆனா அப்புறம் மீதி விண்டோஸ் டே எந்த ஓஎஸ் இருந்தாலும் போதும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் செவன் இருக்கலாம் விண்டோஸ் டென் இருக்கலாம் எந்த ஓஎஸ் இருந்தாலும் தாராளமா எந்த ஓஎஸ் இருந்தாலும் இது வேலை செஞ்சிடும் ஓகே அதுக்கு வந்து விஷயம் ஆகாது அப்புறம் முதல்ல முதல்ல இது புரிய வச்சுங்க இது வந்து மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் அதனால என்ன அட்வான்டேஜ்னா எப்படி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் புரிய அப்புறம் கண்டிப்பாக வரும் நாளில் வருஷன்ஸும் கன்டென்ட்டு எல்லாமே இதுக்குள்ளால அப்படியே வந்து சேரும் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ரீ இதுக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது கண்டிப்பாக ஓகே அப்புறம் இப்போ கூடி நீங்கள் பாருங்க வரும் நாளில் நம்ம வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இன்னைக்கு முடிக்க போகுது ஆனால் வரும் நாளில் இதோட ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாறி மாறி வரும் இப்போக்கு வந்து இது வந்து புதுசாக நீங்கள் எடுக்கும்போது போது பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு வந்து சேரும் ஆனால் இதோட எம்ஆர்பி பார்த்துட்டோன்னா இருபத்தொன்னாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபா தான் இப்பைக்கு வந்து வரைக்கும் கிடைச்சிடும் இந்த ஆஃபர்ல அப்புறம் பண்ணி அப்புறம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இது வந்து ரீசார்ஜ் பேஸ்ட் லைசென்ஸ் சாஃப்ட்வேர் புரிய வச்சுங்க லைசன்ஸ்னா அப்படி என்ன அட்வான்டேஜ்னா சார் என்னது உங்களுக்கு தேவைப்படும் எப்பைக்கு வந்து வேலை வந்துடும் அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நாள் போட்டு சார்ஜ் பண்ணி வேலை பண்ணிக்கலாம் எப்படி ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி சார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுக்குள்ளால வசதி இருக்கு ஏழு நாள் முப்பத்தொன்னு நாள் மாதம் வருஷம் எது இருந்தாலும் நீங்க தாராளமா பாருங்க இதுக்குள்ளால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் பாருங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் நீங்க போட்டு வேலை பண்ணிக்கலாம் இல்லை வந்து பதினஞ்சு நாள் இல்லை வந்து வருஷம் மொத்தமா வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுக்குள்ளால வசதி இருக்கும் எது உங்களுக்கு வந்து பொறுமையாக வந்து உட்கார வச்சு அப்புறம் நீங்கள் வந்து எது உங்களுக்கு தேவைப்படும் அது வந்து அப்புறம் நீங்க தாராளமாக ரீசார்ஜ் பண்ணி வேலை செஞ்சுக்கலாம் அப்புறம் இதோட பெனிஃபிட் நான் இதுக்குள்ள அப்படி மீதி என்ன அட்வான்டேஜ்னா சார் வரும் நாளில்ஸும் ஃப்ரீ கிடைச்சிடும் எது வருஷன் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ அப்புறம் கண்டென்ட்டும் இந்த மாதிரி டைட்டில் இருக்கலாம் போர்ட்ரேட் சாங்ஸ் இருக்கலாம் டீச்சர் இருக்கலாம் எது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வந்து சேரும் அப்புறம் ட்ரைனிங் கண்டிப்பாக ட்ரைனிங் சப்போர்ட் இருந்ததாகணும் எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடையாது அது இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் என்னன்னா ரெகுலர் ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்கும் அந்த ட்ரைனிங் கிளாஸ்க்குள்ள வந்துட்டுன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அதுக்குள்ளாலே உங்களுக்கு புரியாமல் இருக்க விஷயம் கத்திக்க விஷயம் எல்லாமே அங்கே பார்க்கலாம் ஓகே அதுதான் இதோட அட்வான்டேஜ் அப்புறம் என்ன இதோட ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் போடுறது காசுக்கு வந்து மறுபடி எப்படி வந்து சேரும் கண்டிப்பாக இந்த ஸ்லைடு முக்கியமா இருக்கும் இல்லையா இப்போ வந்து நான் கேட்டிருக்கோம் நீங்கள் போட்டு வச்சிருக்க எந்த ப்ரோடக்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மஷின் தேவைப்படும் இல்லையா அந்த மஷின்க்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம ஒத்துக்கதாகணும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாகணும் சிக்ஸ்டி தௌசண்ட் கண்டிப்பா நம்ம போட்டு ஆகும் இல்லையா அந்த அந்த மாதிரி சிஸ்டம் எடிட்டிங் சிஸ்டம் எல்லாம் போடணும்னா அறுபதாயிரம் ரூபாய் கண்டிப்பா இதுக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் பட் இது வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கனால இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து இப்போ ஆஃபரில் இருக்கும் ஆனால் அதோட ஆஃபர் இல்லாம இருந்தாலும்னா இதோட பிரைஸ் வந்து இருபத்தொன்னு இருநூத்தி நாற்பது தான் இல்லையா அதே வந்து பைரெட்டில் கண்டிப்பா நம்ம ஒத்துக்கதாக சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு வந்து ஐ ஐயாயிரத்தில் கிடச்சிடும் பட் அதோட சேர்த்து நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டுனா இருபத்தாயிரம் ரூபாய் இதோட லைசென்ஸ் இருக்கும் இது பைரட்டுடைய லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடச்சிடும் கண்டிப்பாக ஆனால் அதோட சேர்த்து வச்சு நம்ம ப்ரொடக்ட்டும் அவங்க ப்ரொடக்ட்டும் பார்த்துட்டுனா இங்கே பார்த்துட்டுனா எவ்வளோ இருக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரொடக்ட்டும் சேர்த்து கம்ப்யூட்டரும் சேர்த்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் எண்பத்தொன்னாயிரத்தி இருநூற்றி நாற்பது தான் ஆனால் அங்கே பார்த்துட்டுனா எண்பத்தி இருக்கும் புரியுதா இதுக்கு வித்தியாசமே எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா சேவ் பண்ணிக்கலாம் லைசன்ஸ் கண்டிப்பா நான் சொல்றது லைசன்ஸ் வச்சு வச்சுதான் இல்லையா அப்புறம் கண்டிப்பா நீங்களே கேட்டிருக்கோம் இந்த மாதிரி டெமோ பார்த்த அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு நாள்ல எப்படி மீதி எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டுனா ஒரு நாள்ல வந்து ஒரு தான் முடிக்க முடியும் ஆனா இங்க கண்டிப்பா இருந்தாலும் நீங்க வந்து ரெண்டு வேலை முடிச்சுக்கலாம் ரெண்டு வேலை எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலை வந்து பண்ணி கொடுத்துட்டுனா எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுவா நீங்கள் நீங்க கேக்கலாம் இல்லையா அப்படி நினச்சிடுங்க ஓகே அதே வந்து இங்க பாத்துட்டுனா ரெண்டு மடங்காக வந்துடும் எது இருந்தாலும் நீங்க ஆயிரம் கேட்கலாம் ஆயிரத்தி இருநூறு கேட்கலாம் எது இருந்தாலும் அதோட ரெண்டு மடங்காக எப்படி இருந்தாலும் நீங்க இங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் புரியுதா ரெண்டு மடங்காக வந்து சம்பாதிக்கலாம் அப்புறம் என்ன அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம் பாருங்க இங்கே வந்து நான் இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் வேலை செஞ்சுட்டுனா எவ்வளோ சம்பாதிக்கலாம் ரெண்டு மடங்காக கண்டிப்பாக ரெண்டு மடங்காக தான் நீங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அதோட ரெண்டு மடங்காக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் இல்லையா அறுபதாயிரம் ரூபா இங்கே வந்து சேரும் அங்கே வந்து ஒரே தான் ஒரு ஒரே மடங்கு தான் நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதனால என்ன இருக்கும் முப்பதாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் அப்புறம் வந்து வருஷத்துல பாத்துனா கண்டிப்பா வருஷத்துல நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் இருபத்தொன்னாயிரத்தி இல்லஞ்சுக்கு வந்து இப்ப இருக்கிற ஆஃபர் எவ்வளவு இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதனாயிரத்தி ஐநூறு தான் இப்ப இருக்க ஆஃபர் புரியுதா வருஷத்துக்கு இப்போ பாத்துட்டுனா நான் சொல்ல வர விஷயம்னா ஆறு லட்சம் வந்து உங்களால் வந்து மாசத்துல ஒரு வருஷத்துல வந்து சம்பாதிக்கலாம் வருஷத்துல ஓகே மாசத்துல நீங்க வந்து இப்போக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கும் இந்த மாதிரி பாத்துட்டுனா கிராஃபி கிராபிகலி வந்து இல்லை வந்து டெக்னிக்கலி வந்து நம்ம பார்த்துட்டுனா உங்களை வந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் புரியுதா ஏன்னா நீங்க வந்து பொறுமையாக வந்து பாத்தினா இருபதனாயிரத்தி ஐநூறுரூவா தான் நீங்க போட்டிருக்கோம் இல்லையா ஆனா அங்கே பைரேட்டட் வச்சு நீங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கண்டிப்பா பட் நீங்க மொத்தமா பாத்துட்டா இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெண்டு மடங்காக வந்து வேலை செய்யறது அங்கே ஒரு மடங்காக தான் செஞ்சிருக்கும் ஆனா அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வந்து நீங்க லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வச்சிட்டா அதோடு சம்பாதிக்கலாம் ரெண்டு மடங்காக ஆனா இது புரியாம ஏகப்பட்ட ஆள்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் சார் இது வந்து வருஷத்துக்கு இந்த மாதிரி நான் போட்டுதாகணும் கண்டிப்பா பட் அதோட ரெண்டு மடங்கா நீங்க கண்டிப்பா சம்பாதிக்கலாம் புரியுதா எப்படி இருந்தாலும் இப்ப நான் கேட்டிருக்கோம் ரெண்டு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா இதோட சேர்த்து மூணு நாலு மடங்கா கண்டிப்பா இதுக்குள்ளால வேலை செஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து இது புரிய வச்ச அப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தா நீங்களே யோசிச்சுக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அதுதான் இந்த ஸ்லைடிங்க சொல்ல வர விஷயம் கண்டிப்பா பை பண்ணலாம் இது வந்து எப்படி பை பண்ணலாம் நீங்க இருக்கிறது கூடி பார்த்துட்டுனா நம்ம நாலஞ்சு இடத்துல பிரெயின் பேஞ்சஸ் இருக்கும் அப்புறம் அது கூட எழுபத்தெட்டு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் பார்ட்னர் இருக்கும் சின்னது பெரிய அந்த மாதிரி அப்புறம் மீதி ஒரு சந்தோஷமா விஷயம் என்னென்னா பதினொன்றாயிரத்துக்கு மேல இதோட யூசர்ஸ் இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா கஸ்டமர்ஸ் இருக்கும் அதோட சேர்த்து அதுக்குள்ளாலே ஒரே ஒரு கஸ்டமர் மூணு நாள் ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கும் புரியுதா அந்த ஆளுகளை வந்து ரெண்டு மூணு ப்ரோடக்ட் எல்லாம் போட்டு வேலை செஞ்சிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி மூணு நாள் மடங்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும் சம்பாதிக்கலாம் அதுக்குதான் அப்புறம் இதோட வந்து எப்படி உங்களுக்கு பை பண்ணலாம்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம காமிச்சிருக்க அந்த டீலர் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கூட நீங்க டேரக்ட்லி கம்பெனிக்குள்ளாலேயே நீங்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு அங்கே கம்பெனி கம்பெனிக்குள்ளாலேயும் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கண்டிப்பா இது வந்து நம்ம கம்பெனியோட வாட்ஸ்அப்பும் கால் நம்பரும் நீங்க வந்து தாராளமா ஏதாவது விஷயம் இருந்தா இந்த நம்பர்ல கூப்பிட்டு கேட்கலாம் வாட்ஸ்அப் கூடி ஜாயின்ட் இருந்தனா எது இருந்தாலும் நம்ம வந்து சோஷியல் மீடியால இன்டராக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த நம்பர் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் மீதி நம்ம வந்து விஷயத்துல வந்துடலாம் தேங்க்யூ ஸ்டே சேஃப் மீதி ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் விஷயங்கள் இருந்தா தாரா தாராளமா வந்து பாலாஜி சார் நீங்க கேட்கலாம் இப்ப வந்து அன்மியூட் பண்ணிருக்கோம் நீங்கள் வந்து விஷயம் ஏதாவது கற்றுக்கணும் ரெட்மி சார் நீங்கள் கூடி கேட்கலாம் சுதாகர் சார் சுவாத்திகாமே நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இன்ட்ராக்ட் செஷன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம் நீங்கள் சேட் பாக்ஸில் கூடி பேசலாம் ரெட்மி சார் உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் இருந்தால் சேட் பாக்ஸில் கூடி பேசலாம் இல்லையான்னுச்சிக்கு வந்து நீங்கள் தாராளமாக அன்மியூட் பண்ணி பேசலாம் பாலாஜி சங்கர் கேட்குதா இப்போ வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம் சார் சார் எப்படி உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்கா எப்படி சரி மீதி ஏதாவது உங்களுக்கு புரிய வேண்டி இருக்குமா எதாவது தெரியணுமா ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் புரிஞ்சிருக்குமா எப்படி சார் மீதி ஏதாவது நம்ம செய்ய வேண்டியது இருக்கா அப்படி இல்ல கண்டிப்பா ஓகே சோ சுதாகர் சார் அண்ட் சுவதிகாமை நீங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் மீதி ஏதாவது கேட்கணுமா ரெட்மி சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமே நீங்க மியூட் பண்ணிருக்கோம் அப்புறம் பாலாஜி சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கும் நீங்க எப்படி இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு வேலை எல்லாம் இல்லாம ரெண்டு மடங்கா மூணு மடங்கா எல்லாம் வேலை செய்யலாம் இல்லையா ஆமாங்க சார் ஓகே மீதி ஏதாவது சந்தேகம் இல்ல சார் இதுல சார் கொஞ்சம் யோசிச்சுடுங்க அது வரைக்கும் நம்ம ரெட்மிக்கு கொஞ்சம் பேசலாம் ரெட்மி சார் நீங்க அன்மியூட் பண்ணலாமா சுதாகர் சார் நீங்க கூட கேட்கலாம் எஸ் சார் நம்ம கூட இருக்கோம் சார் பாலாஜி சார் நம்ம கூட பிடி நம்ம மார்க்கெட்டிங் ஹெட் தான் அவர் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுதாகர் சார் இருக்கும் அதோட சேர்த்து சேல்ஸ்ல நம்ம காலிங் எல்லாம் பண்ணுறதுக்கு மேம் ஒன்று இருக்கும் ஸ்வாத்திகா மேம் அவரு கூட இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து அவர் கூட பேசலாம் ஏதாவது தெரியணும் ரீசார்ஜ் சம்மந்தமாக இல்லை ஏதாவது ப்ரொடக்ட் சம்மந்தமாக மீதி ஏதாவது விஷயம் இருந்தால் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ரெட்மி சார் நீங்கள் அட்மிட் பண்ணி நீங்கள் அட்மிட் பண்ணாமல் இருக்க சார் நீங்கள் அட்மிட் பண்ணி தரமாக விஷயங்கள் கேட்கலாம் சார் டெமோ முடிச்சிருக்கும் விஷயங்கள் முடிஞ்சிருக்கும் இப்போ நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டுனா நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் பத்தே பத்து நிமிஷம் தான் அதனால நான் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கோம் கண்டிப்பா பாலாஜி சார் ஆனாலும் உங்களுக்கு புரிய புரிய வச்சிருக்கோம் ரெட்மி சார் நீங்க அன்மீட் இருக்க என்னன்னு தெரியல அவங்க நெட் டெக்னிக்கல் ஏதாவது விஷயம் இருக்கலாம் சரி சுதாகர் சார் நீங்க ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுமா மேம் ரெட்மி சார் நீங்க அன்மியூட் பண்ணி தாராளமா உங்க விஷயம் கத்திக்கலாம் சார் ரெட்மி சார் உங்க வீடியோ விஷயல்ஸ் வருது ஆடியோ தான் வராம இருக்கு அன்மியூட் சார் ஏதாவது டவுட்ஸ்னா கேட்டுக்கலாம் சார் நீங்க செஷன் முடிய போகுது அவருக்கு நெட்வொர்க் விஷய ஏதாவது இருக்கலாம் சுதாகர் சார் ஓகே மறுபடி போயிடுச்சு ஓகே பாலாஜி சார் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா இல்லைன்னு வந்து நம்ம செஷன் முடிச்சுக்கலாம் இல்லை நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம் விஷயம் ஆகாது இப்போக்கு வந்து நவம்பர் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும் சார் கண்டிப்பா ஓகே அது எடுத்துனா நல்லா இருக்கும் நீங்க பாருங்க ஓகே சார் அக்டோபர் ஆ அக்டோபர் சாரி ஆ அக்டோபர் கடைசி வரைக்கும் ஓகே அக்டோபர் கடைசி வரைக்கும் ஆ ஓகே சார் ஓகே சுதாகர் சார் சௌதிகா மேம் முடிச்சிடலாமா எப்படி ஏ ஓகே சுனி ஓகே 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 ரொம்ப நன்றி ரெட்மி சார் சாரி நீங்க ஏதாவது டெக்னிக்கல் விஷயம் இருக்கலாம் ஓகே பாலாஜி சார் ரொம்ப நன்றி சார் थैंक यू थैंक यू थैंक यू सर थैंक यू सुधागर सर थैंक यू सो मैम थैंक यू थैंक यू बाय